ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி வெல்கம் டு ட்ரிபிளம் சேனல் மணி மார்க்கெட் மெல்லுனு இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கெம்கான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட் ஐபிஓவை ரிலீஸ் பண்ணுறாங்க ஸ்டார்டிங் டேட் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த ஐபிஓவை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த கம்பெனி பற்றி நம்ம முழு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் கெம்கான் அப்படின்ற கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது இந்த கெம்கான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் லிமிடெட் வந்து இந்த கெமிக்கல் ப்ரொடக்ஷனில் ஒரு லீடிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து ரெண்டு விதமான கெமிக்கல்ஸை வந்து அதிகப்படியாக தயாரிக்கிறாங்க ஹெச்எம்டிஎஸ் அப்புறம் சிஎம்ஐசி அப்படின்ற கேட்டகரி இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸு இவர்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்னென்ன மாதிரி கெமிக்கல்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஆயில் ஃபீல்டு கெமிக்கல்ஸு கால்சியம் ப்ரோமைட் சோடியம் ப்ரோமைட் ஜிங்க் புரோமைட் இது மாதிரி அப்புறம் ஃபார்மசுட்டிக்கல்ஸுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் சிலைன்ஸ் கெமிக்கல் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஒர்க்குக்கு தகுந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க வந்து ஃபார்மசூட்டிக்கல் செக்டர்ஸ்க்கு தேவையான கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதில் ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சரர் இவர்களுக்கு அதிகபட்சமான வருமானம் வந்து இந்த ஃபார்மசுட்டிக்கல் செக்டரில் இருந்து தான் கிடைக்குது அதே மாதிரி இவர்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோ லேப்ஸ் லிமிடெட் லவ்ரஸ் லேப்ஸ் லிமிடெட் அரோபிந்தோ ஃபார்மா லேண்டெக் ஃபார்மாசியூட்டிக்கல்ஸ் மெக்லியோட்ஸ் ஃபார்மா இவர்கள்லாம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிளைண்ட்ஸ் இது இல்லாமல் ஆயில் ஃபீல்டுலேயும் இவங்க கெமிக்கல்ஸ் ஆயில் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸுக்கும் கெமிக்கல் தயாரித்து கொடுக்கறதால அதில் அவர்களுக்கு கிளெயின்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராதா ஓவர்சீஸ் யுனிவர்சல் ட்ரில்லிங் ஃப்ளூய்ட்ஸ் வாட்டர் சிஸ்டம் ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் அவங்களுக்கு ஆயில் ஃபீல்டு கெமிக்கல்ஸில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எயித்து லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் ஹெச்எம்டிஎஸ் அப்படின்ற ஒரு பேர் எடுத்தாங்க அதே மாதிரி சிஎம்ஐசி கேட்டகரியில் செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்ற பேர் எடுத்தாங்க இவங்க இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் கெமிக்கல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன கண்ட்ரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏ சைனா ஜப்பான் யுஏஇ சர்பியா ரஷ்யா மலேசியா அசர்பைஜான் மாதிரி கண்ட்ரிஸ்க்கும் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இவர்களுக்கு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மஞ்சுசார் வடோதரால குஜராத் மாநிலத்தில் இருக்குது ஃபைவ் ஃபைவ் ஆப்ரேஷனல் பிளான்ஸ் மூணு வேர்ஹவுஸ் அப்புறம் ரெண்டு லீஸ்டு வேர் ஹவுஸ் இவங்க கைவசம் இருக்குது இவர்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஃபார்மசூட்டிகல்ஸ்க்கு தேவையான கெமிக்கல் தயாரிக்கிறதுல வேர்ல்டு லெவலில் இவங்க ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது இவங்க வந்து ஃபார்மசூட்டிக்கல் தேவையான கெமிக்கல் தயாரிக்கிறது இல்லாமல் ஆயில் ஃபீல்டு கெமிக்கல்ஸ்லேயும் இவர்கள் நிறைய எக்ஸ்போர்ட்டை அப்புறம் நமக்கு தேவையானதை தயாரித்து கொடுக்குறாங்க அதுலேயும் இவர்கள் ஒரு லீடிங் மேனுஃபேக்சரர் அப்படின்னே சொல்லலாம் இவர்களுடைய ஆப்ரேஷன் ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் பேஸ் இல்லாமல் ஆயில் ஃபீல்டு மற்றும் ஃபார்மசியூட்டிக்கல் மற்றும் மேனுஃபேக்சரிங் த செக்டருக்கு தகுந்த மாதிரி கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற பண்றதால இவர்களுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடு இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் இவர்களுடைய ஆப்ரேஷன்ஸ் இவர்களுடைய ஃப கெமிக்கல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதால இவர்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் இவர்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கனாலனாலும் கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இவர்கள் வந்து டெடிக்கேட்டட் மேனுஃபேக்சரிங் பிளான் ஃபார் ஈச் ப்ராடக்ட் இவங்க தயாரிக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனி மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சு தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல்குமார் ராஜேந்திர அகர்வால் நவ்தீப் நரேஷ் கோயல் சிவரங்கா கோயல் இவங்க தான் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் இந்த ஐபிஓ வெளியிடுறதுக்கு முக்கியமாக மூணு காரணம் இருக்குது ஒன்று இவங்க ஆப்ரேஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு டிமாண்ட் இவர்களுக்கு அதிகரிச்சிட்டே போகிறதால இவங்க வந்து இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க அதற்கு இவர்களுக்கு பணம் தேவைப்படுது ரெண்டாவது ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகப்படுத்துறதுக்கு மூன்றாவது இவர்களுடைய கார்பரேட் கவர்னன்ஸ்க்கு நிர்வாக மேம்பாட்டுக்காகவும் பணம் தேவைப்படுது அந்த பணத்தை இந்த ஐபிஓ மூலயமா திரட்டுறாங்க இந்த ஐபிஓவினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ரிலீஸ்ட் ஐபிஓ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி த்ரீ டேஸ் ஓப்பனில் இருக்கும் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ லாஸ்ட் டேட் இது ஒரு புக் பில்ட் இஷ்யூ டைப்பு இதில் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சுமார் தொண்ணூற்றி மூணு லட்சம் நைன்ட்டி த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஷேர்ஸ் அளவுக்கு இந்த ஐபிஓவில் ரிலீஸ் பண்ணுறாங்க இதனுடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினெட்டு கோடி அதே மாதிரி இந்த டோட்டல் ஷேர்ஸில் ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் ஷேர்ஸ் கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க மீறி இருக்கக்கூடிய ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து இது ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக கையில் இருக்கிறத கொடுக்குறாங்க அப்போ ஃப்ரெஷ் இஷ்யூவோட அளவு வந்து நூற்றி அறுபத்தஞ்சு கோடி ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக இவங்க கொடுக்கக்கூடாது கூடியது நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி இப்போ இந்த ஐபிஓவினுடைய ஃபேஸ் வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்குக்கு பத்து ரூபாய் அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குது ப்ரைஸ் இந்த ஐபிஓவினுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு ரூபாயிலிருந்து முந்நூற்றி நாற்பது ரூபாய் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லாட் சைஸில் தான் வாங்க முடியும் ஒரு லாட்டில் நாற்பத்தி நாலு ஷேர்ஸு மினிமம் ஒரு லாட் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் இது லிஸ்ட் பொழுது பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலையுமே லிஸ்ட் ஆக போகுது இப்போ இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்ளை பண்ணக்கூடிய டேட்ஸ் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி மூணாம் தேதி செப்டம்பர் முடியுது இவங்க அலாட் பண்ணக்கூடிய தேதி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி எட்டு கிடைக்காதவர்களுக்கு ரீஃபண்ட் பண்ணக்கூடிய தேதி செப்டம்பர் இருபத்தொம்போது அலாட் ஆனவர்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகக்கூடிய தேதி வந்து செப்டம்பர் முப்பது முப்பது லிஸ்ட் ஆகிறது அக்டோபர் ஒன்று ரெண்டு ஐபிஓ ஒரே டைமில் வருது கேம்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம் இது ரெண்டாவது ஐபிஓ ரெண்டும் ஒரே தேதியில் வருது லாட் சைஸ் நான் நாய்க்கணே சொன்ன மாதிரி ஒரு லாட்டுக்கு நாற்பத்தி நாலு ஷேரு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் மேக்ஸிமம் பதிமூணு லாட் அப்ளை பண்ணலாம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஷேர்ஸு இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் ஒரு லாட்டினுடைய அளவு வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் இந்த ஐபிஓவுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் கைவசம் இருக்குது இந்த ஐபிஓவில் ஆஃபர் ஃபார் சேல் மூலிமா சில ஷேர்ஸ் வெளியில் விடுறாங்க அதனால் இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க கையில் எழுவத்தி நாலு புள்ளி நாலு ஏழு சதவிகிதம் பங்குகள் அவங்க கையில் இருக்கும் ப்ரொமோட்டர் கையில் இந்த கெமிக்கான் ஐபிஓட ஆஃபர் சைஸு கேட்டகரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பயர்ஸ்க்கு ஃபிஃப்டி பர்சன்ட் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஒதுக்கியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுங்கிறது ஒரு நல்ல சைஸ் இவர்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் இதில் டேபிள் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் மில்லியன்ஸில் இருக்குது இப்போ ஆண்டுக்கு ஆண்டு பார்த்திங்கன்னா பதினேழாம் இருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இவர்களுடைய டோட்டல் அசட் வேல்யூ ஏறிக்கிட்டே வருது ஆனூற்றி இருபத்து இருபத்தாறு தொள்ளாயிரத்தி எழுவது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் அதாவது இவர்களுடைய அசட்டை நல்ல முறையில் இவர்கள் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க இவர்களுடைய ரெவன்யூவும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலேருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிகிட்டே தான் வந்திருக்கு இப்போ இதுவும் வந்து ஒரு நல்ல நியூஸ் அடுத்தது இவர்களுடைய ப்ராஃபிட் பாருங்கள் ப்ராஃபிட்டும் ஒரு நல்ல இன்க்ரீஸு அப்போது இவர்களுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அருமையான குரோத் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனின் சொல்லலாம் ரெண்டாவது இவர்கள் மார்க்கெட்டில் ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்றதால இந்த ஐபிஓவுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது லிஸ்டிங் கெய்னும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய புரோக்கர்ஸ் சொல்லியிருக்காங்க கம்பெனியோட ரெவன்யூ அதாவது காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட்லேருந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு வளர்ந்துருக்கு அதே மாதிரி எபிட்டா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட் அளவுக்கு இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இந்த கம்பெனி கொடுத்துருக்கு இந்த ஃபார்மசியூட்டிக்கல் செக்டார்ஸில் இவங்களுடைய அதிகபட்சமான வருமானம் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் கிட்டே எதுலேருந்து வருது அப்படின்னா ஃபார்மசியூட்டிக்கல் கெமிக்கல்ஸ் தயாரிக்கிறதன் மூலயமா மீதி இருக்கக்கூடிய தேர்ட்டி த்ரீ பர்சென்டேஜ் வந்து ஆயில் வெல் கெமிக்கல்ஸ் தயாரிக்கிறதன் மூலியமாக கிடைக்குது அப்போ இவர்களுடைய மேஜர் ரெவன்யூ வந்து ஃபார்மசியூட்டிக்கல் செக்டார்ஸ் தான் மீதி இருக்கக்கூடிய கூடியது ஆயில் வெல் இந்த கம்பெனிக்கு நிறைய புரோக்கர்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இது அப்படியே பாருங்கள் இப்போது இந்த சார்ட்டை பார்த்த உடனே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் இவன் இந்த ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இந்த கம்பெனிக்கு ஸ்கோர் கொடுக்கணும்னா செவன் டு எயிட் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இது ஒரு நல்ல ரேட்டிங் தான் இந்த ஐபிஓவுக்கு டிமாண்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அதிகமாக இருக்குது ஏன்னா இவர்கள் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் ஒரு லார்ஜஸ்ட் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு ஐபிஓவையுமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர்களுடைய ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இவங்க வந்து இந்த செக்டரில் ஒரு நல்ல லீடிங் மேபேக்சராக அப்படின்றத பாருங்கள் அதற்கப்புறம் ஐபிஓ ரிலீஸ் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு டேட் செகண்ட் டே அந்த ரெஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இப்போ நம்மளால் இந்த கம்பெனி நல்லதா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ண முடியலைனாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதில் சப்ஸ்கிரைப் பொழுது ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ டைம்ஸு சப்ஸ்கிரைப் ஆகுதுன்ட்டு அதிக டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பொழுது அது ஒரு நல்ல கம்பெனி அதுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்றத ஓரளவு கெஸ் பண்ணலாம் பொறுத்திருந்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக ப்ரோக்கரேஜ் சொல்லக்கூடிய விதத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து லிஸ்டிங் கெயின் தர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் போடுறேன் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதன் மூலிமா உங்களுக்கு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் டெய்லி ஷேர் மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த சேனலை பற்றி இன்னும் அதிகபட்ச இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டபுள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் மில்லினர் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் போய் கூட நீங்கள் செக் பண்ணலாம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்